வணக்கம் இன்டர்நெட், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, December 20th அன்றைக்கி நம்ம தலைமை செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது. இந்த மீட்டிங் யாரோட தலைமையில் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சாரோட தலைமையில் தான் நடக்க போகுது. இந்த மீட்டிங்கில் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸில் இருக்கிறவங்களாம் இந்த மீட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் இல்லை முடிவு எடுப்பாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மீட்டிங்கில் ஜனவரியில் ஸ்கூல் ரீஓபனிங் பண்றதை பத்தி எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜ் ரீஓபன் பண்ணி வெறும் ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ்ல ஏகப்பட்ட பேருங்களுக்கு COVID-19 பரவி இருக்கு. அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய பேருங்களுக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு நாளும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பாசிட்டிவ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆயினதா வருது. இதனால கண்டிப்பா ஜனவரியில் ஸ்கூல் ரீஓபனிங் பண்றதை பத்தி எந்த ஒரு முடிவும் எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டாங்க. பட் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வரும். சோ நம்ம சேனல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது, இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, 12th standard students எக்ஸாம் கேன்சல் ஆகுமா ஆகாத நிறைய 12th standard students பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டுன்னு வரீங்க. ஸோ இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சோம்னு பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணால் 11th வரைக்கும் கேன்சல் பண்ணுவாங்க, பட் 12th கேன்சலே பண்ண மாட்டாங்க, அது போல தான் நம்ம நினச்சிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா புது கொரோனா வைரஸ்னு எதுவும் பரவின்னு இருக்கு. ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் நம்ம தமிழ்நாட்டிலும் பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி லாக்டவுன் போடுவாங்க. அண்ட் ஒருவேளை இந்த மாதிரி லாக்டவுனை போட்டாங்கன்னா கண்டிப்பாக 12th standard வரைக்கும் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணியே தான் ஆகணும். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரிட்டன், யூகே அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ் லாக்டவுனும் போட்டாங்க. சோ நம்மளுக்கு எப்படி தீபாவளி பொங்கல்லாம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபெஸ்டிவல் தான் இருக்கு, அதுவும் கிறிஸ்மஸ் தான். சோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம்லயே இப்ப யூகே எல்லாம் லாக்டவுன் போட்டதுனால இப்ப இது இயலவே ஒரு சீரியஸான ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுது. சோ அதனால தமிழ்நாட்டில் இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டிலும் லாக்டவுன் போடுவாங்க, எக்ஸாம்ஸும் கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. அண்ட் இந்தியால பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராலையும் ஆல்ரெடி லாக்டவுனையும் போட்டாங்க. சோ இப்ப நடக்க போற மீட்டிங்ல நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சோ ஸ்கூல்ஸ் எனக்கு திறந்தா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, கண்டிப்பா உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ரீஓபனிங் பத்தி உடன் கூட அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் எப்போ வீடியோ போடலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் மீட் பண்ண வரைக்கும் ஹாப்பியா இருங்க. ஸோ பாய் கைஸ்.